ஹலோ ஹால், வெல்கம் டு அவர் நியூ சீரீஸ் நோ இட் பெட்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவ் செஷன். ஸோ இதில் வந்து டே டு டே இந்த அரௌண்ட் த குளோப் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், இல்லை சயின்டிஃபிக் ரீசர்ச்சாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது பாலிடிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கட்டும், ஸோ அந்த டாபிக்ஸை எடுத்துகிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனாக இது பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இந்த சீரீஸோட கான்செப்டே. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, வெல்கம் டு அவர் சேனல் கின்சோன்ஃப்ளீக் அண்ட் மை நேம் இஸ் மனோஜ் அண்ட் சந்தியா. ஸோ இந்த டாபிக் குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் ஆல்சோ நோட்டிபிகேஷன் பெல்ல வந்து நீங்க ஆல்ல போட்டுக்கோங்க, அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போலாம். அண்ட் இன்னைக்கு இந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக் எதை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, ஆதித்ய அல்வன் பத்தி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இருக்கு, ஆதித்ய அல்வன்லாம் என்ன அப்படின்ற சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இருக்கு. உங்களுக்கும் அதே மாதிரி சில க்வெஸ்சன்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆஸ் அ ஆடியன்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவா, ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா சில க்வெஸ்சன்ஸ்லாம் சந்தேகத்தை கேட்க போறேன். சந்தியா வந்து கொஞ்சம் ரீசர்ச் எல்லாம் பண்ணி வச்சிருக்கா ஆதித்ய அல்வன் பத்தி. ஸோ அதை பத்தி நம்ம வந்து ஒவ்வொரு க்வெஸ்சன்ஸா கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, போலாமா வீடியோக்குள்ளார? ஓகே. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பாத்தீங்கன்னா, ஆதித்ய அல்வன்னா என்ன, அது என்ன மிஷன்? ஸோ ஆதித்ய எல்வன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவிலேருந்து சன்னை ஸ்டடி பண்ணுறதுக்காக அனுப்புகிற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட். ஓகே. ஸோ எனக்கு என்னன்னா, ஏன் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஆதித்யா எல்வன் அப்படின்ற நேம் வச்சிருக்காங்க, எனி ஸ்பெசிஃபிக் ரீசன்? கண்டிப்பாக நம்ம வந்து சந்திராயன் அனுப்புறப்போ வந்து சந்திரன் அப்படின்னா மூணுன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆதித்யா, அப்போ சன்னோட சன்னுக்கு இன்னொரு ஒரு பேர் தான் ஆதித்யா அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் அந்த எல்வன்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்பேஸில் வந்து ஹெலோ ஆர்பிட் ஒன்று இருக்கும், அங்கே வந்து நிறைய லெக்ரேஜ் பாயிண்ட்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதை தான் எல்வன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து அந்த எல்வன் பாயிண்டில் தான் போய் நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் அது வந்து ஆதித்யா எல்வன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ அதோட கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருச்சு. அண்ட் அடுத்த என்னோட க்வெஸ்சன் வந்து பார்த்தோன்னா, இப்போ மூன் வந்து இட்ஸ் ஃபிளாட் சர்ஃபேஸ் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நம்ம சந்திராயன் 3 வந்து அங்கே போய் லேண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ சன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மேட் ஆஃப் ஃபுல் ஆஃப் கேஸஸாக தான் இருக்கும். அண்ட் அது எவ்வளோ சூடாக இருக்கும் நம்மளுக்கு இங்கிருந்து பார்க்கும்போதே ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா எல்லாருமே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேனு ஒரு ஏசியெல்லாம் போட்டு தான் உட்கார வேண்டியதாக இருக்குது, அவ்வளோ சூடாக இருக்கு. அப்படி இருக்கிறப்போ எப்படி ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து நம்ம சன்னுக்கு அனுப்ப போகிறோம், அது எப்படி பாசிபிள்? ஸோ இப்போ நம்ம அனுப்புகிற ஸ்பேஸ் கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம சன்னுக்கே அனுப்புறதில்ல. நான் ஒரு ரெண்டு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, L1 அந்த பாயிண்ட்ல தான் நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். அது ஏன் ஸ்பெசிஃபிக்காக அந்த பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சன்னோட கிராவிட்டி புல்லும் அர்த்தோட கிராவிட்டி புல்லும் அந்த இடத்துல வந்து ஈக்குவலாக இருக்கும். சரியா? அந்த கிராவிடேஷன் புல் வந்து அந்த இடத்துல ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்ச ஒரு பேர் வந்து ஜோசப் லூயிஸ் லெக்ரேஜ். அதனால அவரோட பேரே அங்க வச்சுட்டாங்க. சோ அந்த எல்வன் பாயிண்ட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இங்க எர்த் இருக்கு அப்படின்னா இங்க அந்த எல்வன் பாயிண்ட் இருக்கும், இந்த எல்வன் பாயிண்ட்க்கு ஆப்போசிட்ல தான் சன் இருக்கும். சோ நம்ம வந்து டைரக்டா சன்னை வந்து எந்த ஒரு இன்டரப்ஷனும் இல்லாம ஈஸியா ஸ்டடி பண்ணிக்க முடியும். பிளஸ் நம்ம அனுப்புற ஸ்பேஸ் கிராஃப்டும் பாத்தீங்க அப்படின்னா, எர்த் எந்த டைரக்ஷன்ல ரிவால்வ் ஆகுதோ அதே இதுல தான் அதுவும் ரிவால்வ் ஆகும். இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கு, ஒரு 400 ஒரு 450 கிலோமீட்டர்ஸ் அப்படி ஆகும். இப்போ எர்த்ல இருந்து சன்னுக்கு வந்து எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் ஆகும்? ஸோ எர்த்ல இருந்து சன்னோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 150 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். 150 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் ஆகும். ஓ மை காட், அதுல எவ்வளவு ஜீரோஸ் இருக்கு தெரியல. 150 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் ஆகுது. இப்போ நம்ம அனுப்புகிற ஆதித்ய எல்வன் ஸ்பேஸ் கிராஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லெக்ரேஜ் பாயிண்ட் L1 தான் நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ எர்த்லேருந்து அந்த L1 பாயிண்ட்டுக்கான டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். இங்கிருந்து அந்த L1 பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். இது வந்து நம்ம இங்கிருந்து அங்கே அனுப்புறதுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 125 டேஸ் ஆகும்ன்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஓ மை காட், ஆக்சுவலாக சந்திராயன் பார்த்தீங்கன்னா அது 40 to 45 டேஸ் கிட்ட ஆச்சு நினைக்கிறேன். அதுக்கே வந்து சீரியஸாக வேற எஃபோர்ட் போட்டு சயின்டிஸ்ட் இது பண்ணாங்க. இது 125 டேஸ்னா சும்மா கிடையாது, ஆல்மோஸ்ட் ஒரு 4 மாசம் 4-5 மாசம் கிட்ட ஆகுது. அது வரைக்கும் அவங்க ஸ்டடி பண்ணி அதை ப்ராப்பராக அங்கே போய் சேர்த்துற வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற டென்ஷன் சீரியஸாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு டாஸ்க் பண்ண போகிறாங்க. அந்த ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் தட், சீரியஸாக ரொம்ப கஷ்டமான. இந்தியா வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சன்னை ஸ்டடி பண்றதுக்காக
ஏதாவது ரிசர்ச் பண்ணியிருக்காங்களா இல்லை ஆல்ரெடி ஏதாவது நம்ம பண்ணியிருக்கோமா? இல்லை இல்லை இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் நம்ம சன்னை ஸ்டடி பண்ணுறக்காக அனுப்ப போகிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய ஆல்ரெடி நாசா அப்புறம் ஜப்பான்லேருந்து அப்புறம் இஎஸ்ஏ அவங்கெல்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலேருந்து அனுப்புகிற ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் மிஷன், அதாவது சன்னை ஸ்டடி பண்ணுறக்கு அனுப்புறது. இப்போ சந்திரயானில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா விக்ரமாக இருக்கட்டும், பிரக்யான் ரோவராக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய இது வச்சு தான் வந்து சந்திரயான் த்ரீன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஆதித்ய எல்1ல என்னென்னலாம் இருக்குது? சரி, இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்லல, அதை வந்து பேலோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதித்யா எல்1ல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 7 பேலோட்ஸ் இருக்கு. இந்த பேலோட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் ஆக்டிவிட்டீஸும் அப்புறம் ஸ்பேஸ் வெதரையும் நமக்கு வந்து எந்த ஒரு இன்டரப்ஷனும் இல்லாமல் நம்ம ஏர்த்லேருந்து நம்மளால் அது கால்குலேட் பண்ண முடியும். ஓகேயா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேலோட்ஸில் 4 பேலோட்ஸ் வந்து ஃபுல்லாக சன்னை ஸ்டடி பண்ணும். அப்புறம் மிச்சம் இருக்கிற 3 பேலோடு வந்து அந்த எல்1 பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை சுற்றி இருக்கிற அந்த ஸ்பேஸை வந்து அப்பப்போ வந்து அப்சர்வ் பண்ணிட்டு அதோட இன்புட்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரியான ஒரு பிளான் போட்டிருக்காங்க. இப்போ என்னோட அடுத்த க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தோன்னா அது முக்கியமான ஒரு க்வெஸ்சன், எனக்கு ரொம்ப கியூரியஸாக இருக்குது தெரிஞ்சுக்கிறதுல. இப்போ சந்திராயன் 3 வந்து எதுக்கு அங்கே அனுப்பியிருக்காங்கன்னா தண்ணி அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்றனால அவங்க மறுபடியும் ஃபர்தராக ரீசர்ச் பண்ணுறதுக்காக அவங்க அங்கே போயிருக்காங்க. ஓகேவா? இப்போ சன்ல வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக தண்ணி இருக்காது, அது ஃபுல்லாக கேஸில் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ அதை பற்றி நம்ம ரீசர்ச் பண்ணி நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது? கரெக்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசிக்காக நம்ம யூஸ் வீட்டில் யூஸ் பண்ணுறதாகட்டும், இப்போ ஃபுல்லாகவே நம்ம சோலார் தான் யூஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக சோலார் யூவி ரேஸ் வச்சு தான் நம்ம எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து இந்த நம்ம அனுப்பியிருக்க பேலோட்ஸில் வந்து மெயினாக அந்த சன்னோட அவுட்டர் பார்ட், அதை வந்து கொரோனான்னு சொல்லுவாங்க, அந்த அவுட்டர் பார்ட்டை தான் ஃபுல்லாக ஸ்டடி பண்ண போகுது. ஸோ அதுலேருந்து வர அந்த சோலார் விண்டு அதெல்லாம் எப்படி இருக்குது, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணுவாங்க. இப்போ வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ரேஸ் நமக்கு வரப்போ அது ப்ரையராக இண்டிகேட் பண்ணிவிட்டு நம்ம அதுலேருந்து அந்த டிசாஸ்டர்லேருந்து நம்ம எப்படி நம்மளை வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராசஸாக தான் இப்போ கொண்டு போயிட்டு இருக்காங்க. நமக்கு எந்த ஒரு பெரிய டிசாஸ்டரும் ஆகாமல் இருக்கணும்னா அதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணி தானே ஆகணும். கண்டிப்பாக. ஸோ அதில் கோயிங் டு பை நைட் மேராக தான் இருக்கும். ஏன்னா ஆமாம், கண்டிப்பாக அடிக்கிற அந்த வெயில் சூடே நம்மளால தாங்க முடியல. அந்த சோலார் வின்ஸ்லாம் நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம், அது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா சீரியஸாக நம்ம இப்படி இருக்கிறப்போ கருகி போயிடும்னு நினைக்கிறேன். டோட்டல் ஏர்த்தே வந்து டெஸ்ட் ஆகிடும் நினைக்கிறேன். ஓ, அதெல்லாம் ரிசர்ச் பண்ணுறது, அதெல்லாம் ரிசர்ச் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்ய எல்1 பற்றி சில பேசிக்ஸான க்வெஸ்சன்ஸ்லாம் எனக்குள்ள இருந்துச்சு, அதெல்லாம் நான் வந்து நான் சந்தியாகிட்ட கேட்டு நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிளாரிஃபை ஆயிருக்கும் நம்புறோம். அண்ட் இது போக வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் நம்ம ஆடியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு இருக்கா? கண்டிப்பாக நிறைய இருக்கு. இப்போ நான் முன்னாடியே லெக்ரேஜ் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுவே 4-5 லெக்ரேஜ் பாயிண்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அனுப்பியிருக்கிற பேலோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒவ்வொரு வேலை செய்யும். நம்ம அதில் வந்து நிறைய லேயர்ஸ் இருக்குது, அந்த அவுட்டர் லேயரில் எது எது நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம், அதுலேருந்து நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது, இந்த மாதிரி டீட்டெயிலான வீடியோ உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நிறைய பேர் இது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஃபுல் கம்ப்ளீட்டான ஒரு வீடியோ வந்து இதை பற்றி நாங்கள் போடுறோம். அண்ட் மற்ற என்னென்ன கண்ட்ரிஸ் வந்து சன்னை பற்றி ரீசர்ச் பண்ணியிருக்கு, என்ன ரீசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும், அதே சமயத்தில் ஆதித்யாவோட பிளான் என்ன அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொடுக்குறோம். அதை நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நாங்கள் பண்ணுவோம். அண்ட் இதே மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே கொடுங்க, நீங்கள் கொடுப்பீங்க நம்பிக்கையோடு இருக்கும். And thanks for watching this video. எல்லா வீடியோக்கு நீங்க சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த சீரிஸ் நோ இட் பெட்டர்க்கும் நீங்க ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. எஸ் அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் எங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யாராவது சன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும், பேசிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல வச்சிருங்க, அப்போ தான் நாங்கள் போடுற மற்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை வரும். அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.